எல்லா சித்திர முனிவர்களுக்கும் எல்லா ஜோதிமாரி அவர்களுக்கும் வாட்ஸ்அப் பெயர்களுக்கும் மோனோர் அவர்களுக்கும் யூடியூப் பெயர்களுக்கும் தப்பேஸ்வரர்களுக்கும் பார்வையாளருக்கும் படிக்கும் மாணவருக்கும் ரிசர்வேட்டு வாடிக்கையாளருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மதுரை சென்னை பாஸ்கரா ஜோதிட கலாரத்தனா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ரீ சூரியமூர்த்தி ஜோதிடர் 56 வருஷம் தொடர்பு ஆன்லைன் மூலம் தினசரி ஆர்ப்பி ஆறு முறை சம்பவம் நடக்குமா நடக்காதா நடக்கும் என்றால் எந்த தசாபுத்தி அந்தரத்தில் நடக்கும் காரம் தெளிவாக சொல்லப்படும். எந்த கேள்வியாகும் யாருக்கு யார் கேள்வி கேட்டாலும் போன் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ கேட்கலாம். பாஸ்கரா மாணவர்களுக்கும் கேட்பு மாணவர்களுக்கும் ஆன்லைன் மூலமாக அல்லது நேரடியாக பயிற்சி மூலமாக 2 மணி நேரத்தில் சொல்லி தரப்படும். இதற்கு பாவகாரகம் கொடுப்போம் அல்லது தெரிந்து இருக்க வேண்டும். 1000 ரூபாய் மட்டும். சென்னை 88 70 56 46 சென்னை புதுவை மதுரை நேரடி தொடர்பு உண்டு. 10/5/2022 செவ்வாய்க்கிழமை புதுவை. இது ஒரு ஒராரி நம்பர் ஜாதகம். இது ஒரு எண் ஜாதகம். அந்த எண்ணுக்கு லக்னத்தை அமைத்துக் கொண்டு கேட்ட நேரத்துக்கு கிரகங்கள் அழைத்து தசாபுத்தி பிரிப்போம். ஆக அந்த நேரத்துக்கு பிறகு கேட்ட நேரத்துக்கு லக்னம் இல்லை. 5/5/2022 காலை மணி 9:25 வியாழக்கிழமை திருவாரூர் 1ஆம் பாதம் மிதுன ராசி எண் 31க்கு ரிஷப லக்னம் சுக்கிரன் வீடு சந்திரஸ்கார் ராகுசப்பு ராகுசை இருப்பு 15 வருஷம் 10 மாசம் 21 நாள். கேள்வி 6 சென்னை என் பணத்தை சொத்து யார் மேலில் வாங்கலாம் எப்பொழுதும் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ராசி கேட்டா ரிஷபலக்கிரம் லக்னத்தில் புதன் 2 சந்திரன் 6 கேது 10 சனி செவ்வாய் 11 குரு சுக்கிரன் 12 சூரியன். இது கிரகம் பாவ கிரகம். பாவத்தில் சூரியன் 12 சந்திரன் 2 செவ்வாய் 10 புதன் 12 குரு 10 சுக்கிரன் 11 சனி 9 ராகு 1 கேது 6. இது ராசி கட்டம், இது பாவம் கட்டம். கிரகம் வீடு ஸ்டாரு சப்பு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் சுக்கிரன் குரு சப்பு சந்திரன் புதன் வீடு ராகுஸ்டார் ராகு சப்பு செவ்வாய் சனி வீடு குரு ஸ்டார் குரு சப்பு குரு சுக்கிரன் வீடு சூரியன் சுக்கிரன் சப்பு குரு குரு வீடு சனித்தா சனி சப்பு சுக்கிரன் குரு வீடு சனித்தா சுக்கிரன் சப்பு சனி சனி வீடு செவ்வாய் புதன் சப்பு ராகு செவ்வாய் வீடு சூரியன் சந்திரன் சப்பு கேது சுக்கிரன் வீடு குரு ஸ்டார் சுக்கிரன் சப்பு. இது சப்ளார் சூரியன் 4ஆம் பாவம் சப்ளாறு சந்திரன் 7 செவ்வாய் சப்ளாள 10 அமர்வு புதன் 5 குரு 6 2 சுக்கிரன் 10 சனி 3 9 ராகு 3 2 கேது சப்ளாள 6 அமர்வு சூரியன் சுக்கிரன் 10 குரு சூரியன் குரு 6 2 சந்திரன் என்ன ஸ்டார் ராகு ராகு 1 2 1 2 செவ்வாய்ன்றது குரு குரு 6 2 6 2 புதன்றது சூரியன் சுக்கிரன் 4 10 குரு சனி சனி 3 9 3 9 சுக்கிரன் சனி சுக்கிரன் சனி 3 9 சுக்கிரன் 10 சனி செவ்வாய் புதன் செவ்வாய் 10 புதன் 5 ராகு சூரியன் சந்திரன் 4 7 கேது குரு சுக்கிரன் குரு 6 2 சுக்கிரன் 10 1வது லக்னம் ரிஷபம் ஸ்டார் சந்திரன் சப்பு ராகு 2வது மிதுனம் ராகு ஸ்டார் ராகு சப்பு 3வது கிரகம் சனி ஸ்டார் சனி சப்பு 4வது சிம்மம் கேது ஸ்டார் சூரியன் சப்பு 5வது கன்னி சூரியன் ஸ்டார் புதன் சப்பு 6வது துலாம் ராகு ஸ்டார் குரு சப்பு 7வது விருச்சிகம் சனி ஸ்டார் சந்திரன் சப்பு 8வது தனுசு கேது ஸ்டார் குரு சப்பு 9வது மகரம் சூரியன் ஸ்டார் சனி சப்பு 10வது கும்பம் செவ்வாய் ஸ்டார் சுக்கிரன் சப்பு 11வது மீனம்
சனித்தார் சனி சிறப்பு, பன்னெண்டாவது மேசம் கேதுத்தார் புருஷம். பாயிண்ட் பண்றோம், ஒன்னு ரெண்டு சப்ளாரு ராகு, ஒன்னு ரெண்டு நின்றார் சூரியன், சூரியன் சூரியன் நாளின் சப்பு, நின்ற சப்பு சந்திரன், சந்திரன் ஏழின் சப்பு. கேள்வி ஓகே, அவர் கேட்டது பணத்தை சொத்துங்களை போடக்கூடாது, யாரு பேர்ல போடலன்னு கேட்டிருக்காரு. இங்க மனைவி பேர்ல போடுவார் என்பதை காட்டி விட்டார். நாளின் சப்ளாறு சூரியன், நின்ற சுக்ரன் பத்து, சப்பு நின்ற குரு ஆறுக்கு போறாரு. கடன் வாங்குவார் என்பது, பேங்க் லோன் வாங்குவார் என்பது காட்டி விட்டாரு. ஏழின் சப்ளாறு சந்திரன், நின்ற ராகு, ஒன்னு ஏழு சப்பு, நின்ற சப்பு ராகு, ஒன்னு ரெண்டு சப்பு, ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு ஏழு கிடையாது. அப்ப மனைவியுடைய நகையும் அடகு வைப்பார், நகையும் வித்தையாக போடுவார் என்பதை காட்டி விட்டார். ரெண்டின் செப்பலாறு, ரெண்டு நாலு ஏழு தொடர்பு. ஆகையால் மனைவி பெயரில் பணத்தை முதலீடு செய்து சொத்து வாங்குவீர்கள் எப்பொழுது, ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேல், பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள் சொத்து வாங்குவீர்கள். ராகு திசை, ராகு குத்தி, சூரிய அந்தரம், சந்திரன் சுற்றுமா, சூரிய அந்தரம், சந்திர அந்தரம். குறிப்பு, ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேல், எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுகள் அட்வான்ஸ் போடுவீர்கள். பத்திர பதிவு, இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேல், ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுகள் பத்திர பதிவு நடைபெறும். அவரை நீங்க கேட்ட கேள்வி, உங்க படத்தை சொத்துல போடுவேன் காட்டிச்சு, மனைவிட பொருளை காட்டிச்சு, எந்த காலகட்டத்துக்குள்ள முடிவு கேட்டுச்சு, அது குறிப்பா வந்து எப்ப அட்வான்ஸ் கொடுப்பீங்க, எப்ப பத்திர பதிவு வாங்குவீங்க தெளிவாக காட்டி விட்டாரு. ஆக பேங்க் லோன் பற்றி தான் நீங்க வாங்குவீங்க காட்டிச்சு, அதுக்கு நான் டைம் தரவில்லை, கேட்டால் உடனே கொடுப்பார்கள். இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை இதுதான். இந்த மாதிரி ஒரு பிரசனத்துல ஒரு ஆர்பியில அஞ்சே நிமிஷத்துல பதில் சொல்லி அந்த சம்பவம் நடப்பதை நீங்கள் உடனடியா பார்க்கலாம். மேலும் இன்று பலனும் பார்க்கலாம், வரக்கூடிய மாலப்பலனும் பார்க்கலாம். தினப்பலன், வாரப்பலன், மாலப்பலன், வருடப்பலன், வருடவருடப்பலன் அனைத்தையும் இந்த ஆர்ப்பியில் தெளிவாக பார்க்கலாம். இத பத்தி ஆன்லைன்ல ஒரு ரெண்டு பேரும் சொல்லி கொடுப்பேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். அது உடனடியே நீ செக் பண்ணி நீ நன்மை பார்க்கலாம். மேலும் நேரடி பேசினாலும் ரெண்டு மணி நேரம் தான், அதுல உங்களுக்கு போன் நம்பர் சொல்லி கொடுப்பேன், அதுலயும் நீ முழுமையா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பன்னெண்டு பாவகாரம் தெரிஞ்சிருக்கணும், கேள்விக்குரிய பாவகாரம் தெரிஞ்சிருக்கணும். அதை நாங்க சொல்லித்தான் கொடுப்போம், படிச்சு மண்டல ஏற்றது உங்க வேலை, நாங்க சொல்லித்தான் சொல்லி கொடுத்துருவோம். இதுக்கு பீஸ் ஆயிரம் ரூபாய் தான். நீ எப்ப வந்து அந்த போன் பண்ணி கேட்டாலும் உடனே பதில் சொல்வேன், தோல்வி கிடையாது. இனி ஜாதகத்தான் போட்டு நோண்டாதீங்க, அதுக்கு நிறைய அனுபவங்கள் வேணும். பலவாரி போய்கிட்டு ஜாதகம் ஆய்வுல போயிட்டீங்கன்னா சில திறன்கள் சில நிமிடங்களோட பலனை தெளிவாக எடுத்துடலாம். பாஸ்கலா மாணவர்களுக்கும் கேபி மாணவர்களுக்கும் மற்றும் ஜோதிடர்களுக்கும் அடிப்படை ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கும் இதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கேள்வி சரியா வரும். படிக்க வாருங்கள், போன் பண்ணுங்கள், எந்த கேள்வியா இருந்தாலும் வாங்குங்க. யாருக்கு யாரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல முடியும். கேள்வி கேட்பதால் வருவன்றது அவசியம் இல்லை. கேளுங்க, நன்றாக படிங்கள், எந்த கேள்வி இருந்தாலும் கொண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம், தொடரும்.